Hello everyone, welcome to Endless Knowledge. In the video, we will talk about Excel and Hyperlink. We will use detail. So, if you like this video, please like it. And that's the most important thing. If you share it with you. And subscribe to the channel, subscribe to the subscribe and click the bell icon. All notifications enable. Alright, so first of all, hyperlink na enna? Simple as solnamna, oru location lirundhu innoru location ku travel pandrathu dhaan hyperlink. So actually, naama ipo enna paaka poromna, Excel la irukkudiya hyperlink abdingra option eppadi use pannalam and Excel la irukra hyperlink formula irukku illaya, adha eppadi use pannalam abdingradhaiyum paapom and koodave data validation, VLOOKUP, hyperlink idhellam combine panni eppadi use pannalam and koodave oru chinna chinna tips ayum seithu paaka porom. So nalla theliva gavaninga. Okay, so first one sheet lirundhu innoru sheet ku travel pandradhukana link eppadi kudukalam abdingiradha paapom. So hyperlink kudukka porom appadina adukaga indha cell ku illa edhaavadhu or content type panirukkanum appadina kedaiyadhu. So normally andha cell empty ah kuda irukalam, thappe illa. And hyperlink option namakku insert tab la ponomna ange namakku hyperlink abdingra option irukku. So adhaiyum use pannalam, but nama right click panni adhaavadhu endha cell la nama hyperlink kudukka porom andha cell right click pannittu hyperlink abdingra option ku la ponomna namakku hyperlink oda dialog box pathinga appadina open. So link கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா ஞாபகம் இங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கு existing file or web page and place in this document. நல்லா கவனிங்க, ஒரு ஷீட்ல இருந்து அதாவது எக்ஸல் ஃபைல்ல ஒரு ஷீட்ல இருந்து இன்னொரு ஷீட்டுக்கு டிராவல் பண்ற மாதிரி தான் நீங்க லிங்க் கொடுக்க போறீங்கன்னா அப்ப நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் place in this document. இல்ல இந்த எக்ஸல் ஃபைல்ல இருந்து இன்னொரு எக்ஸல் ஃபைலுக்கு லிங்க் கொடுக்கணும், இல்ல இந்த எக்ஸல் ஃபைல்ல இருந்து வேற ஏதாவது ஒரு ஃபைலுக்கு டிராவல் பண்ற மாதிரி லிங்க் கொடுக்கணும், இல்ல இந்த ஃபைல்ல இருந்து இன்டர்நெட்ல உள்ள ஏதாவது வெப் அட்ரஸ்க்கு நீங்க டிராவல் பண்ற மாதிரி லிங்க் கொடுக்க போறீங்கன்னா அப்ப நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் வந்து எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆர் வெப் பேஜ். ஃபைலுக்கோ வெப் பேஜுக்கோ நீங்க லிங்க் கொடுக்க போறீங்கன்னா அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆர் வெப் பேஜ் ஆர் ஷீட்டுக்கு தான் நீங்க கொடுக்க போறீங்கன்ற பட்சத்தில் பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாம இப்போதைக்கு ஒரு ஷீட்ல இருந்து இன்னொரு ஷீட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம், லிங்க் கொடுக்க போறோம். So once place in this document option select பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸல் ஃபைல்ல எத்தனை ஷீட்ஸ் இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க உண்டு. சோ ஆக்சுவலா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 5 ஷீட்ஸ் இருக்கு, ஹோம், சேல்ஸ் டேட்டா, பிவட் டேபிள், எக்ஸெட்ரா. ஓகே, ஆக்சுவலா நம்ம எந்த ஷீட்டுக்கு டிராவல் பண்ணணும்னா ஃபோகாஸ்ட் அப்படிங்கிற ஷீட்டுக்கு டிராவல் பண்ணணும். சோ ஃபோகாஸ்ட் அப்படிங்கிற ஷீட்டை நான் என்ன பண்றேன், செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு செல் ரெஃபரன்ஸ், இப்போ ஃபோகாஸ்ட் அப்படிங்கிற ஷீட்டுக்கு நம்ம டிராவல் பண்ண உடனே எந்த செல்லுக்கு நம்ம டைரக்டா போகணும் அப்படிங்கிற செல் ரெஃபரன்ஸ் நீங்க கொடுக்கணும்னா கொடுக்கலாம். சோ நான் இப்போதைக்கு என்ன பண்றேன்னா D4 அப்படிங்கிற செல் ரெஃபரன்ஸ் நான் என்ன பண்றேன் கொடுக்குறேன். ஸோ அப்போ நம்ம லிங்கை கிளிக் பண்ணி ஃபோகாஸ்ட் ஷீட்டுக்கு போகும்போது டைரெக்டாக D4 செல்லுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், போயிருப்போம். ஓகே, அண்ட் டிஸ்பிளே டெக்ஸ்ட். ஸோ டிஸ்பிளே டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, சரியா இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேல்ஸ் ஃபோகாஸ்ட் அப்படிங்கிற நேமை நான் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். அண்ட் ஸ்க்ரீன் டிப், ஸோ ஸ்க்ரீன் டிப் எதுக்குன்றத நான் கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன். ஸோ ஸ்க்ரீன் டிப்பில் போய் நான் என்ன பண்ணுறேன்னா கிளிக் டு வியூ த sales forecasting. Okay, ஸோ ஸ்க்ரீன் டிப் கொடுத்தாச்சு அண்ட் டிஸ்பிளே டெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு ஃபோகாஸ்ட் அப்படிங்கிற ஷீட்டுக்கு தான் நம்ம போகணும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஃபோகாஸ்ட் அப்படிங்கிற நேமில் நமக்கு ஒரு ஹைப்பர் லிங்க் பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட் ஆயிருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இதை கண்ட்ரோல் பிடிச்செலாம் கிளிக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ஸ்க்ரீன் டிப் இப்போ தெரியுது பார்த்தீங்களா, அதாவது ஒரு ஹைப்பர் லிங்க் மேலே நம்ம மவுஸோட ஹேரோ வந்து ஹோவர் பண்ணும்போது மேலே கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் டிப் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த லிங்கை எதுக்காக கிளிக் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்க்ரீன் டிப்பில் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ சேல்ஸ் ஃபோகாஸ்ட் அப்படிங்கிற இந்த லிங்கை நம்ம கிளிக் பண்ணும்போது, ஹைப்பர் லிங்கை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஃபோகாஸ்ட் அப்படிங்கிற ஷீட்டுக்கு நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், ட்ராவல் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல இருந்து இன்னொரு ஃபைலுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கான லிங்க் எப்படி கொடுக்கலான்னு பார்ப்போம். ஸோ எக்ஸல் ஃபைல இருந்து இன்னொரு எக்ஸல் ஃபைலுக்கு மட்டும்தான் ட்ராவல் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு எக்ஸல் ஃபைல இருந்து நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஃபைல்ஸுக்கு வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக ட்ராவல் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுக்கலாம். ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக நம்ம ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபைல் இருக்குது. ஆக்சுவலாக நாம் எந்த ஃபைலில் இருக்கிறோம்னா ஹைப்பர்லிங்க் அப்படிங்கிற ஃபைலில் இருக்கிறோம். ஓகே, ஸோ நமக்கு எக்ஸல் பேசிக்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபைலுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கான லிங்க்கை நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஸோ ஆஸ் யூஷுவல் சேம் எம்டி செல்லு நம்ம என்ன பண்ணுறோம், ரைட் கிளிக் பண்ணி ஹைப்பர் லிங்க்குள்ளே போகிறோம். அண்ட் நல்லா கவனிங்க, போன வாட்டி ஷீட்டுக்கும் ஷீட்டுக்கும் ட்ராவல் பண்ணுறதுனால பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணோம்.
அண்ட் இந்த வாட்டி ஃபைலுக்கு நடுவில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறதுனால எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆர் வெப்பேஜ். ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஒருவேளை இல்லை ப்ரோ நான் எதிர்பார்த்த ஃபைல் இங்கே காமிக்க மாட்டேங்குதுன்னா, ஸோ உங்கள் ஃபைல் எங்கே இருக்கோ அந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆக்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபைலை நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு எந்த ஃபைலுக்கு போகணும், எக்ஸல் பேசிக்ஸ் அப்படிங்கிற ஃபைலுக்கு. அண்ட் நான் என்ன பண்ணுறேன், டிஸ்பிளே டெக்ஸ்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் எக்ஸல் பேசிக்ஸ் அப்படின்னு மட்டும் நான் என்ன பண்ணுறேன் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸ்க்ரீன் டிப்லாம் கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இங்கே நமக்கு எக்ஸல் பேசிக்ஸ் அப்படிங்கிற டிஸ்பிளே டெக்ஸ்ட் ஹைப்பர்லிங்க் டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இருக்கும். ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணோம்னா டைரெக்டாக எக்ஸல் பேசிக்ஸ் அப்படிங்கிற நம்மளோட டைரக்ட் எக்ஸல் ஃபைலே பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே ரெண்டு எக்ஸல் ஃபைல் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஃபைலிருந்து ஒரு வெப் ஏரியாவுக்கு எப்படி ட்ராவல் பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ நமக்கு ஏற்கனவே வெப் அட்ரஸ் தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வெப் அட்ரஸை நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம், டைப் பண்ணி கிளிக் பண்ணி ஈஸியாக என்ன பண்ணலாம், ட்ராவல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், நம்ம எந்த வெப் பேஜுக்கு நம்ம ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த வெப் பேஜோட அட்ரஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், காப்பி பண்ணி எக்ஸலில் உள்ள செல்லில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கிளிக் பண்ண வரமாட்டேங்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஒரு வாட்டி அந்த செல்லை டபுள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எம்டி செல்லை என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒரு செல்லை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணுற மாதிரி ஹைப்பர்லிங்க் மோடுக்கு பார்த்தீங்கன்னா அது சேஞ்ச் ஆயிருக்கும். அண்ட் ஒருவேளை இந்த லிங்க்கை நீங்கள் எடிட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னாலும் ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் அதை ரைட் கிளிக் பண்ணி எடிட் ஹைப்பர்லிங்க் கொடுத்து இப்போ உங்களுக்கு தேவையானபடி தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து டிஸ்பிளே நேம் வந்து பார்த்தீங்கன்னா என்லெஸ் knowledge அப்படின்னு தெரிஞ்சாலே போதும். அண்ட் ஸ்க்ரீன் டிப் வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா கிளிக் டு லேர்ன் மோர், சாரி லேர்ன் மோர். அண்ட் ஸ்க்ரீன் டிப் வந்து ஆப்ஷனல், நீங்கள் கண்டிப்பாக ஸ்க்ரீன் டிப்லாம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது, ஜஸ்ட் டிஸ்பிளே நேம் கொடுத்தாலே போதும். ஓகே, ஜஸ்ட் ஓகே. ஸோ அப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா endless knowledge அப்படிங்கிற நேமில் ஒரு ஹைப்பர் லிங்க் அண்ட் ஸ்க்ரீன் டிப் இருக்குது. ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணோம்னா ஈஸியாக நமக்கு endless knowledge-ஓட யூடியூப் சேனலோட ஹோம் பேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ட்ராவல் பண்ணிடலாம். அண்ட் அடுத்தது எக்ஸலில் ஒரு ஷேப்புக்கும் நீங்கள் ஹைப்பர்லிங்க் கொடுக்கலாம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ இன்சர்ட்டில் ஜஸ்ட் நீங்கள் போனீங்கன்னா ஷேப்ஸ் உண்டு, வெரைட்டி ஆஃப் ஷேப்ஸ் உண்டு. ஸோ எந்த ஷேப்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் என்ன பண்ணுறேன், ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிவிட்டு ஸோ அந்த ஷேப்புக்கு ஒரு பிளாக் கலர் கொடுக்கலாம். ஸோ அதில் நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா வந்து சேல்ஸ் டேட்டா அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து சென்டரில் இருக்கணும். ஓகே, ரைட். ஸோ இப்போது இந்த ஷேப்பை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஹைப்பர் லிங்க்குள்ளே போயிட்டு ஸோ எனக்கு இந்த சேல்ஸ் டேட்டா அப்படிங்கிற இந்த ஷேப்பை வந்து கிளிக் பண்ணோம்னா டைரெக்டாக வந்து நமக்கு சேல்ஸ் டேட்டா அப்படிங்கிற ஷீட்டுக்கு என்ன பண்ணணும், ட்ராவல் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சேல்ஸ் டேட்டா அப்படிங்கிற ஷேப்பும் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ பட்டனாக உங்களுக்கு என்ன ஆகும், இது செயல்படும். ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், அப்போது டைரெக்டாக நமக்கு சேல்ஸ் டேட்டா அப்படிங்கிற ஷீட்டுக்கே பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன், இந்த மாதிரி ஷேப் யூஸ் பண்ணி நீங்கள் ஷீட்டுக்கு நடுவில் தான் கிடையாது, எந்த விதமான ஹைப்பர் லிங்க்ஸ் வேணாலும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் இதை எடிட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அந்த ஷேப்பை நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை நீங்கள் எடிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஈவன் நீங்கள் ஹைப்பர் லிங்க்கை நீங்கள் எடிட் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை இந்த ஹைப்பர் லிங்க்கை ரிமூவ் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, அது எல்லாமே உங்கள் இஷ்டம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஆல் ரைட், ஸோ அடுத்தது எக்ஸலில் ஹைப்பர் லிங்க்குக்குனே ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ ஈக்குவல் டு ஹைப்பர் லிங்க். ஸோ ஹைப்பர் லிங்க் ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஆர்குமெண்ட் தான், லிங்கோட லொக்கேஷன் அண்ட் ஃப்ரெண்ட்லி நேம். ஸோ லிங்கை வந்து நம்ம எந்த செல்லில் கொடுத்துருக்கோமோ அந்த செல்லை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கமா ஃப்ரெண்ட்லி நேம். ஸோ ஃப்ரெண்ட்லி நேம் ஒன்றும் இல்லை, டிஸ்பிளே நேம் தான். ஸோ நாம் இப்போதைக்கு என்ன பண்ணுறோம், யூடியூப் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் கொடுக்குறோம். டபுள் கோட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த யூடியூப் அப்படிங்கிற இந்த ஹைப்பர் லிங்கை கிளிக் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எரர் வருது, என்னென்னா கெனாட் ஓப்பன் த ஸ்பெசிஃபைட் ஃபைல். ஓகே, ஸோ இந்த ஏன் இந்த எரர் வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஸோ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், ஹைப்பர் லிங்க் ஃபார்முலா. ஸோ சேம் லிங்க் லொக்கேஷன். ஸோ இந்த வாட்டி நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபேஸ்புக் அப்படிங்கிற இந்த லிங்க் செல்லை நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன். அண்ட் ஃப்ரெண்ட்லி நேமில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆஸ் யூஷுவல் ஃபேஸ்புக் டபுள் கோட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபேஸ்புக் அப்படிங்கிற ஹைப்பர் லிங்கை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு எந்த விதமான வார்னிங் காமிக்கல, டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோட வெப்சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணுறோம், ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். ஸோ இப்போ நமக்கு வரக்கூடிய டவுட் என்னென்னா, கீழே இருக்கிற இந்த யூடியூபும் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் தான், இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக நமக்கு பார்த்தீங்கன்னா யூடியூபோட சைட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா இதுவும் ஓப்பன் ஆகும். ஓகே,
ஆனால் ஏன் நம்ம ஹைப்பர்லிங்க் அப்படிங்கிற ஃபார்முலாலாம் இதை யூஸ் பண்ணும்போது ட்ராவல் பண்ணல அப்படின்னா நல்லா கவனிங்க. மேலே இருக்கக்கூடிய லிங்க் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு யூஆர்எல் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. கவனிச்சு பார்த்தீங்களா, ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் இதெல்லாம் போட்டு பர்ஃபெக்டாக ஒரு யூஆர்எல் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஓகே, ஸோ இது நம்ம ஜஸ்ட் அப்படியே டைப் பண்ண www.youtube.com. ஸோ நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிற ஃபார்முலாக்குள்ளே நீங்கள் ஒரு லிங்க்கை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக எப்படி இருக்கணும்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு யூஆர்எல் ஸ்ட்ரக்சரில் இருக்கணும். நம்ம டைப் பண்ண சும்மா இந்த youtube.com நம்மளே டைப் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி டைப் பண்ணிருக்கீங்கன்னா அது கண்டிப்பா இந்த ஹைப்பர்லிங்க் ஃபார்முலாக்குள்ள வேலை செய்யாது. சோ இப்போ நான் என்ன பண்றேன், டைரக்டா யூடியூபோட அட்ரஸ் அங்க இருந்து நான் என்ன பண்றேன், பெர்ஃபெக்ட்டா என்ன பண்றேன், காப்பி பண்ணிட்டு எக்ஸல்ல உள்ள செல்ல நாம என்ன பண்றோம், பேஸ்ட் பண்றோம். சோ இப்போ சேம் ஈக்குவல் டு சேம் ஹைப்பர்லிங்க், ஓகே, அண்ட் லிங்கோட லொக்கேஷன் யூடியூப் லிங்க் இருக்கக்கூடிய லொக்கேஷன், அண்ட் அடுத்தது ஃப்ரெண்ட்லி நேமில் வந்து நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் யூடியூப். ஓகே, ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா சேம் யூடியூப் லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணுறோம். இப்போ எந்த விதமான எரரும் காமிக்காது, அதுக்கு பதிலாக டைரெக்டாக பார்த்தீங்கன்னா யூடியூபோட அஃபிஷியல் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைப்பர்லிங்க் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நீங்கள் உள்ளே கொடுக்க போகிற அந்த யூஆர்எல், ஐ மீன் அந்த லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அதை நீங்கள் அந்த வெப்சைட்லேயோ இல்லை அந்த வெப் பேஜில் இருந்தோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபைனலாக ட்ராப் டவுன் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி ஹைப்பர் லிங்க் எப்படி கெட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ண வேண்டியது ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட். ஸோ ரொம்ப சிம்பிள், டேட்டா டேப்பில் டேட்டா வேலிடேஷன், ஸோ அலோ எனி வேல்யூ அப்படிங்கிறத லிஸ்ட்டுன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ சோர்ஸில் வந்து இந்த நேம்ஸை நான் என்ன பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லில் நமக்கு கூகுள் ஃபேஸ்புக் அப்படிங்கிற ட்ராப் டவுன் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்குது. ஸோ இங்கே கூகுள் வந்துச்சு அப்படின்னா நமக்கு இங்கே கூகுளோட அட்ரஸ் வரணும், ஆர் இங்கே ஃபேஸ்புக்குன்னு நமக்கு இங்கே வருதுன்னா செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ இங்கே ஃபேஸ்புக்கோட அட்ரஸ் வரணும். ஸோ அதுக்கு நாம் என்ன கொடுக்குறோம்னா வி லுக்கப் அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். ஸோ வி லுக்கப் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ தெரியலனா அதுக்கான அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லுக்கப் வேல்யூ, ஸோ ஆக்சுவலாக நம்ம எதை தேடுறோம், ஃபேஸ்புக்கை தேடுறோம். ஸோ ஃபேஸ்புக் டேபிள் அரே வந்து இதுதான் நம்மளுடைய டேபிள், சாரி, ஓகே ரைட், அண்ட் காலம் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ நம்ம லிங்க் வந்து எத்தனாவது காலமில் இருக்குதுன்னா ரெண்டாவது காலமில் இருக்குது. அண்ட் அடுத்தது நமக்கு எக்ஸாக்டான மேட்ச் தேவை, ஸோ ஃபால்ஸ். ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ இப்போது கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் நம்ம கொடுக்குறோம் இல்லை ட்விட்டர் கொடுக்குறோம்னா, ஐ மீன் ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக் ஆர் ஈவன் வந்து ட்விட்டர்னா ட்விட்டர் அண்ட் யூடியூப்னா யூடியூப். ஆனால் இதில் இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, ஓகே ரைட்டு, யூடியூப்புக்கு யூடியூபோட அட்ரஸ் வந்துருச்சு, ஆனால் இதை கிளிக் பண்ண முடியல, கவனிச்சிங்களா, பிகாஸ் இது வந்து ஒரு ஆஸ் அ டெக்ஸ்ட்டாக தான் வந்திருக்கே தவிர இது ஒரு ஹைப்பர் லிங்க் கிடையாது, பிகாஸ் இது வி லுக்கப்னால வந்திருக்கு இல்லையா. ஸோ அப்போ இதை ஹைப்பர் லிங்காக மாற்றுறது ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த வி லுக்கப்புக்கு முன்னாடி நம்மளோட ஹைப்பர் லிங்க் ஃபார்முலாவை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஹைப்பர் லிங்க் ஃபார்முலாக்குள்ள லிங்க் லொக்கேஷனுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், வி லுக்கப் வச்சுருக்கோம். அண்ட் ஃப்ரெண்ட்லி நேம் நீங்கள் ஏதாவது கொடுக்குன்னா கமா கொடுத்து டபுள் கோட் கொடுத்து கொடுக்குன்னா கொடுக்கலாம், பட் நான் இப்போதைக்கு அப்படியே ஜஸ்ட் எம்டி என்ன பண்ணுறேன் விட்டுறேன். ஸோ என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹைப்பர் லிங்காக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இப்போ கூகுள் கொடுத்துட்டோம் அப்படின்னா கூகுளோட லிங்க் வந்து நமக்கு வந்துடும். ஸோ கூகுளை இப்போ கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா டைரெக்டாக நம்மளோட வெப் ப்ரௌசர் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகி கரெக்டாக வந்து கூகுளோட வெப் பேஜ் பார்த்தீங்கன்னா சர்ச் என்ஜின் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக ப்ளேஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸை யூஸ் பண்ணியும் ஹைப்பர் லிங்க்கை நீங்கள் கொஞ்சம் அட்ராக்டிவாக நீங்கள் என்ன பண்ணலாம், ரெடி பண்ணலாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா. ஓகே, அண்ட் ஹைப்பர் லிங்க் யூஸ் பண்ணும்போது ஒரு சில சின்ன சின்ன எரர்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ என்ன மாதிரியான எரர்ஸ்னால் நல்லா கவனிங்க. இப்போ இந்த சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிற லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணோம்னா டைரெக்டாக நமக்கு எங்கே போகுது, ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிற ஷீட்டுக்கு போகுது இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிற அந்த ஷீட்டோட பேரை நான் என்ன பண்ணுறேன், ஃபோர்காஸ்ட்லேருந்து ஜஸ்ட் அந்த டீயை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் தூக்கிடுறேன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் போயிட்டு அந்த சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கவனிச்சு பாருங்கள், ரெஃபரன்ஸ் இஸ் நாட் வேலிட் பிகாஸ் ஷீட்டோட நேமை வச்சு பேஸ் பண்ணி தான் இது என்ன ஆகுதுன்னா ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஷீட் டெலீட் ஆயிடுச்சு இல்லை அந்த ஷீட்டை வந்து நீங்கள் ரீநேம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்யாது. அண்ட் ஃபைல் டு ஃபைல், இப்போ எக்ஸல் பேசிக்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா டைரெக்டாக எக்ஸல் பேசிக்ஸோட ஃபைலுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஈஸியாக ட்ராவல் பண்ணிக்கிறோம். ஒரு வேளை இந்த ஃபைலோட பேரை நீங்கள் மாற்றிட்டீங்க இல்லை அந்த ஃபைல் டெலீட் பண்ணிட்டீங்க இல்லை அந்த ஃபைலை இந்த ஃபோல்டர்லேருந்து வேறு ஃபோல்டர் ஐ மீன் வேறு லொக்கேஷனுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் இதை கிளிக் பண்ணும்போது கவனிச்சு பார்த்தீங்கன்னா கெனாட் ஓப்பன் த ஸ்பெசிஃபைட் ஃபைல். ஸோ நீங்கள் லிங்க்கை கொடுக்குறதும் மேட்டரில் நீங்கள் அந்த லிங்க்கை கொடுத்த அந்த சோர்ஸ் இருக்குது தெரியுமா, அதையும் நீங்கள் கவனமாக பாதுகாத்து வச்சுக்கணும். ஸோ இதை விட அது ரொம்பவே முக்கியம். இந்த எரர் பேஸ் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். ஸோ அதனால் கவனமாக நீங்கள் கரெக்டாக அதை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹைப்பர் லிங்க் ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட யூஆர்எல் பார்த்தீங்கன்னா ஐ மீன் அந்த வெப் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா
பர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சரில் இருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் ஹைப்பர்லிங்க் ஃபார்முலாக்குள்ளே யூஸ் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலாம், www.google.com அப்படின்னு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், டைரெக்டாக டைப் பண்ணலாம். அதெல்லாம் ஹைப்பர்லிங்கை வேலை செய்யும். ஆனால் நீங்கள் ஒருவேளை ஹைப்பர்லிங்க் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணும்போது கவனமாக நீங்கள் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் இந்த ஹைப்பர்லிங்க் இந்த கலர்லாம் இருக்கு இல்லையா, கிளிக் பண்ணால் பர்பிள் கலர், ஐ மீன் ப்ளூ கலர், அந்த மாதிரிலாம் கலர்ஸ் வருது இல்லையா, ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது கலர்ஸ் நீங்கள் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக மாற்றிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், ஹோம் டேப்பில் போயிட்டு, ஹோம் டேப்பில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், செல் ஸ்டைல்ஸ்குள்ளே போங்க. ஸோ அதில் நம்ம ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டே ரெண்டு ஸ்டைல் தான். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபாலோடு ஹைப்பர் லிங்க், இன்னொன்று நார்மலானது அன்ஃபாலோடு. அதாவது நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹைப்பர் லிங்க் எப்படி இருக்கும், கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஹைப்பர் லிங்க் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பர்பிள் கலரில் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் இதோட கலர் காம்பினேஷன்ஸை நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னா அந்த ஸ்டைலுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மாடிஃபை பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஜஸ்ட் நீங்கள் மாடிஃபை பண்ணும் போது ஃபார்மெட்குள்ளே போங்க. ஃபார்மெட்டில் போயிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு வந்து எனக்கு வந்து இப்போதைக்கு ஒரு லைக் ரெட் கலரில் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ரெட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஹைப்பர் லிங்க் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் தெரியும். ஒருவேளை நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அது பர்பிள் கலரில் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒருவேளை பர்பிள் நீங்கள் மாற்றணும் அப்படின்னாலும் சேம் கான்செப்ட் தான். நீங்கள் செல் ஸ்டைலில் போயிட்டு ஃபாலோட் ஹைப்பர் லிங்கை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மாடிஃபைக்குள்ளே போயிட்டு ஃபார்மெட்டில் போயிட்டு உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷன்ஸ் வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் கலர்லாம் ரீசனபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ நீங்கள் என்ன கலர் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக நீங்கள் அதை செஞ்சீங்க அப்படின்னா அது நல்லது. ஓகே, ரைட். ஆல் ரைட், ஸோ எக்ஸலில் ட்ராப் டவுன் லிஸ்ட்டு VLOOKUP பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆர் ஈவன் ஹைப்பர் லிங்க் வந்து எம்எஸ் வேர்டில் எப்படி ஹைப்பர் லிங்க் யூஸ் பண்ணலாம், பவர் பாயிண்ட்ல எப்படி ஹைப்பர் லிங்க் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.